ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி சர்வரி ஆண்டு ஆடி பதினாறாம் நாள் வரலட்சுமி விரதம் இன்னைக்கு அதாவது எல்லார் வீட்லேயும் அம்பாள் வழிபாடு செய்வது வழக்கம் அதாவது இந்த வரலட்சுமி விர விரதத்தில் கலசம் வச்சு அம்பாளை நினச்சி அம்பாளை அந்த இதில் உருவாக்கி எல்லோருமே படையல் போட்டு வணங்குகிற ஒரு ஆடி மாத விரதம்தான் வரலட்சுமி விரதம் இதை மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு வீட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நினைத்தது நடைபெறும் திருமணம் நடைபெறும் அவ்வளவு சிறப்பு இந்த வரலட்சுமி விரத நோன்பு என்றது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகுகாலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் தனுஷில் கேது குரு சனி சந்திரன் மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் இன்று வெள்ளிக்கிழமை அனைத்து ராசிகாரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சால சிறந்தது அவரவர்கள் வீட்டில் கலசம் வைத்து அம்பாளை அழைத்து ஆடி மாத நோம்பு எடுப்பவர்கள் விசேஷமாக செய்வதும் புத்தாடைகள் வாங்கி அம்மனுக்கு படைத்து விருந்து படைப்பதும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் செல்வங்களை அதிகரிக்கும் திருமண தடைகளை விளக்கும் சார் ஆடி நோன்பு நாங்க எடுக்க மாட்டோம் தீபாவளி நோன்பு தான் எடுப்போம்னா தவறில்லை ஆடி நோன்பும் எடுக்கலாம் கலசம் ஒரு சில பேர் வைக்க மாட்டாங்க ஒரு சில பேர் கலசம் வச்சு கும்பிடுவாங்க அவரவர் என்னென்ன சம்பிரதாயமோ அந்த சம்பிரதாயத்தின்படி நோம்பு கடைபிடிப்பது சால சிறந்தது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் வணக்கம் மேஷராசி அன்பர்களே இளைய உடன்பிறப்புகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகம் சம்பந்தமான பணிகளில் கவனம் வேண்டும் நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வாகனம் தொடர்பான பயணங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு மிகவும் சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் ரிஷபராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வாரிசுகளின் மூலம் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும் வழக்கு தொடர்பான விஷயங்கள் வெற்றி வாகை சூடும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஐந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மிதுனராசி அன்பர்கள் பழைய நினைவுகளின் மூலம் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும் உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய மனை வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் நன்மையை தரும் செயல்பாடுகள் மேலோங்கும் எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவிகள் கிடைக்கும் உடல் உபாதைகள் சற்று வந்து போகுகின்ற நாளாக தென்படுகிறது திசை கிழக்கு எண் இரண்டு மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்திலும் பதற்றமின்றி செயல்படுவது மிகவும் சால சிறந்தது அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் மூலம் பணம் ஈட்டுவீர்கள் விவசாயம் தொடர்பான விஷயங்கள் மேன்மையை தரும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்பது புனர் பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் சிம்மராசி அன்பர்கள் நண்பர்களின் மூலம் தனவரவும் தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கான ஆதரவும் கிடைக்கும் சபை தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான அமையும் ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஒரு முன்னேற்றமான நாள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் கன்னியாராசி அன்பர்கள் சுயதொழில் சார்ந்த முயற்சிகளும் வேலையாட்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும் புதிய முயற்சிகளின் மூலம் சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் ஏழு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் துலாம் ராசி என்பர்கள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் அதை சார்ந்த நிபுணர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும் சமூக நிகழ்வுகளின் மூலம் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் சொந்த ஊர் சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள் அரசு தொடர்பான காரியங்களில் எதிர்பார்த்த சாதகமான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஐந்து சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் குறையும் ஞாபக மறதியால் சில பொருட்களின் விபரங்களை மறப்பதற்கான சூழல் உண்டாகும் செல்வங்கள் உங்களை தேடி வந்து சேரும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் சில விஷயங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் அதாவது சண்ட சச்சரவுகளான விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் தவிர்த்துட்டு போகிறது மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மன மகிழ்வீர்கள் அதாவது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் எதிர்காலம் சார்ந்த சில காரியங்கள் மனதில் பதற்றத்தை உண்டாக்கும் மனைவி வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகுகின்ற நல்ல நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மகர ராசி அன்பர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தந்தையிடம் ஏற்பற்ற சிறு சிறு வாக்குவாதங்கள் குறையும் விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆசை அதிகரிக்கும் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் சினிமா துறையிலிருந்துவங்களுக்கு நல்ல சான்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் எட்டு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் பெரியவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது சால சிறந்தது வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கால தாமதமாக கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் ஒன்று அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் மீனராசி என்பர்கள் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் வித்தியாசமான செயல்முறைகளும் ஆசைகளும் உண்டாகும் வாகனம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மத சமுதிராயங்கள் அதாவது இந்த மத சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் தேவையில்லாத விவாதங்களை பேசக்கூடாது மீனராசி என்பவர்கள் ஏதாவது பேசிட்டு மாட்டிப்பீங்க மனதிற்கு ஒரு புதிய தெளிவை உருவாக்குகின்ற நல்ல நாளாக தென்படி